ஹாய், ஐ எம் சோஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 கட்டாய தமிழ் புது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 49வது வீடியோ. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கனாவே 48 வீடியோ இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், தமிழர் வானியல் அதான் பார்க்க போகிறோம். தமிழர் வானியல், அதில் வானியல் அறிவு. ஸோ உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. ஸோ ஐம்பூதங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொல்காப்பியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, தொல்காப்பியம் ஐம்பூதங்களை பற்றி கூறக்கூடிய நூல். நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் தொல்காப்பியம். இது அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க, இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொல்காப்பியம் இது போன்றது ஒரு குறிப்பை பின்வரும் புறநானூற்று பாடல் உணர்த்தும். மண் திணிந்த நிலனும், நிலன் ஏந்திய விசும்பும், விசும்பு தைவரு வலியும், வழித்தலை ஈய தீயும், தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல். இது கூட பாடல் வரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புறனா நூறு, உலகம் தட்டையா உருண்டையா, அண்டவெளியில் சுற்றும் இந்த உலகம் பற்றியும் தமிழர் ஆய்ந்துள்ளனர். மேலை நாட்டார் 15வது நூற்றாண்டிற்கு முன்பு வரை உலகம் தட்டையானது என்றே நம்பி வந்தனர். 15வது நூற்றாண்டில் தான் போலந்து நாட்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் என்பவர் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என முறையாக கணித்து கூறினார். ஸோ மேலை நாட்டினர் பார்த்தீங்கன்னா 15வது நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் தட்டையானது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. போலந்தை நாட்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அப்படின்றவர் தான் 15வது நூற்றாண்டில் உலகம் தட்டை இல்லை உருண்டை அப்படின்னு சொல்லி அவர் கணித்தார். ஆனால் அதனை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியோ உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டனர். ஸோ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி தொலைநோக்கி மூலியமாக கண்டறிஞ்சு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலீலியோ. மேலை நாட்டினர் கண்டறிந்ததற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியது ஒரு தமிழ் குரல். அக்குரலுக்கு உரியவர் திருவள்ளுவர் ஆகும். ஸோ மேலை நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 15வது 16வது நூற்றாண்டில் தான் உலகம் உருண்டை அப்படின்றதே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டார் உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் குரட்பாவில் உலகம் சுழல்கிறது என கூறுகின்றார். ஸோ உலகம் சுழல்து அப்படின்னு சொல்லி இந்த குரல் மூலமா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த திருக்குறள் கொடுத்துட்டு இதன் மூலம் நாம் அறிவது, இந்த குரல் கூறும் செய்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க, உலகம் சுழல்கிறது என்பதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுதான் இந்த குரலில் நம்ம இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை. உருண்டையான பொருள்தான் சுழலும் என்பது அறிவியல் உண்மை. எனவே உலகம் உருண்டையாக இருக்கும் என்பதனை எந்த கருவியும் இல்லாத அக்காலத்தில் வள்ளுவர் உணர்ந்து தம் குரலில் கையாண்டுள்ளமை வியப்புக்குரியது. ஸோ இது உண்மையிலேயே வியப்புக்குரியது தான், உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். ஞாயிற்றுக்காட்சி, வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. ஸோ விண்வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்மீன் வந்து ஞாயிறு. ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது எனலாம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என ஞாயிற்றை போற்றியுள்ளமையை காணலாம். ஸோ சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. நிறைய நூல்களில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் வாழ்த்து பாடி ஆரம்பிப்பாங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கடவுள் வாழ்த்த ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என்றனர் பழந்தமிழர் என புறநானூறு குறிப்பிடுகின்றது. ஸோ ஞாயிறை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதையை பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறு வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பழந்தமிழர். அது எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா புறநானூறு. ஸோ ஞாயிறு சுற்றியுள்ள பாதை ஞாயிறு வட்டம் என்று பழந்தமிழர் குறிப்பிட்டனர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, புறநானூறு. செஞ்ஞாயிற்று செலவும், அந்நாயிற்று பறிப்பும், பறிப்பு சூழ்ந்த மண்டலமும். இப்பாடலின் வாயிலாக ஞாயிற்று வட்டம் அதன் இயக்கம் அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம் என்பன பற்றிய வானவியல் அறிவை உணர முடிகிறது. ஸோ இந்த புறநானூறு பாடல் கொடுத்துட்டு இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவியல் உண்மை என்ன, வானியல் அறிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, ஞாயிறு வட்டம், அதனுடைய இயக்கம், ஸோ அந்த இடத்துல தொங்கக்கூடிய அந்த வான்வெளி மண்டலம், அதை பற்றிலாம் இந்த வானியல் அறிவை நம்ம உணர்ந்துக்கலாம் இந்த புறநானூற்று செய்தி மூலமா. திங்கள் தோற்றம், தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள்மீன் எனவும், ஞாயிற்றிடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை கோள்மீன் எனவும் பண்டைய தமிழர் குறிப்பிட்டுள்ளனர். ஸோ தானே ஒளிவிடக்கூடிய அந்த ஞாயிற்றை நாள்மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தானே ஒளிவிடக்கூடிய அந்த சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா நாள்மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஞாயிற்றிடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை கோள்மீன் எனவும் பண்டைய தமிழர் குறிப்பிட்டனர். ஸோ ஞாயிற்றிடமிருந்து அதாவது வந்து சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி ஒளிவிடக்கூடியவற்றை வந்து கோள்மீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. திங்கள் தானாக ஒளிவதில்லை, இந்த வானியல் உண்மையை திருக்குறள் வெளிப்படுத்துகிறது. ஸோ திங்கள் அதாவது வந்து சந்திரன் வந்து நிலா வந்து தானாக ஒளி வீசுறது இல்லை, அது வந்து சூரியன்கிட்ட வந்து வாங்கி தான் ஒளியை வீசுது. இந்த வானவியல் உண்மையை திருக்குறளில் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார் திருவள்ளுவர். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல், காதலை வாழி மதி. ஸோ இங்க குரலில் திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என்னும் வானியல் உண்மையை அறியலாம். ஸோ திங்களை பாம்பு கொண்டற்று, இது வந்து திருக்குறள். ஸோ திங்கள் மறைப்பு, அதாவது சந்திரகிரகணம் பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதான் வந்து திங்களை பாம்பு கொண்டற்று. இதன் மூலம் நாம் அறிவது என்ன அப்படின்னா,
சந்திரகிரகணம் பற்றி அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். ஸோ திங்களின் நிலையை கருதி தேய்பிறை வளர்பிறை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். திங்கள் அதாவது வந்து நிலா வந்து தேய்பிறை வளர்பிறை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழர்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கோள்கள் பற்றிய தமிழரின் கருத்து: உலகிற்கு ஒளிவூட்டும் ஞாயிற்றையும் திங்களையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து கிழமையாக்கி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என கண்டு தம் வாழ்வியலோடு இணைத்து கொண்டவார்கள் தமிழர்கள். செந்நிறமாய் இருந்த கோளை செவ்வாய் என அழைத்தனர். செந்நிறமா இருக்கக்கூடிய கோளை வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய் கோளில் மண் சிவப்பு நிறமாய் இருப்பதனை அங்கு சென்றுள்ள செயற்கைக்கோள் அனுப்பும் ஒளிப்படங்கள் வாயிலாய் வெளிப்படுத்தியுள்ளனர். ஸோ செவ்வாய்க்கோள் இருக்கக்கூடிய அந்த மண் வந்து சிவப்பு நிறமா இருக்குன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. அந்த காலத்திலேயே நம்ம ஆளுங்க சிவந்த மண், செவ்வாயில சிவந்த மண் இருக்கிறதுனால்தான், செந்நிறமா இருக்கிறதுனால்தான் அந்த கோளை வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வெண்மை நிறமுடைய கோளை வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கோளில் வெள்ளி தாது இருப்பதை இன்று அறிவியல் ஆய்வு புலப்படுத்தியுள்ளது. ஞாயிறு உதயத்துக்கு முன்பே வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துவதனால் இதனை விடிவெள்ளி என்றனர். ஸோ வெள்ளி வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வெள்ளிக்கோள் வந்து நம்ம தெரியும், கண்ணாலே பார்க்கலாம். வெள்ளிக்கோளை விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புதிதாக கண்டறிந்த கோளை புதன் என அழைத்தனர். புதுசாக கண்டுபிடிச்ச கோளை அவங்க புதன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் எனவும் பெயருண்டு. புதனுக்கு இன்னொரு பேர் அறிவன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க, அது புதுசாக கண்டுபிடிச்சதுனால. வியா என்றால் பெரிய, வியானா பெரிய, நிறைந்த என பொருள்படும். பெரிய நிறைந்த இந்த மாதிரி பொருள் இருக்கிறதான் வியா அப்படின்னு சொல்லி பேர். வானில் பெரிய கோளாக வளம் வருவதனையே வியாழன் என்றனர். ஸோ வியாழன் தான் பெரிய கோள், அதனால் வந்து பெரிய கோள் அப்படின்றதுக்காக வியாழன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சனிக்கோளை காரிக்கோள் என அழைத்தனர். இக்கோளில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் அறிவு கூறுகிறது. ஸோ சனிக்கோளை பார்த்தீங்கன்னா காரிக்கோள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. காரிக்கோள் அதாவது வந்து கந்தகம் இருந்ததுனால காரிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கந்தகம் இருக்குதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அப்பயே அதுக்கு காரிக்கோள்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இதனால் கோள்களின் நிறம், வடிவம், அதன் தன்மை முதலியவற்றை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. வான்வழி பயணம். வான்வழியில் தமிழர்கள் அந்த காலத்திலேயே பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. வளவன் ஏவா வான ஊர்தி, அதாவது புறநானூற்றில் என்னும் புறப்பாடல் வரி சங்க காலத்திலேயே ஓட்டுநர் இல்லா வான ஊர்தி இருந்தது என்னும் வியக்கத்தக்க செய்தியை தருகிறது. வளவன் ஏவா வான ஊர்தி இது கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறநானூறு ரொம்ப முக்கியமான லைன். வளவன் ஏவா வான ஊர்தி புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த காலத்திலே ஓட்டுநர் இல்லாத வான ஊர்தி இருந்திருக்குது அப்படின்றது நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். வான ஊர்தி ஓட்டுகிறவனை தமிழில் வளவன் என அழைக்கிற சொல்லோடு வானூர்தியை கண்டறிந்த புறநானூற்று தமிழன் நமக்கு முன்னோடி தானே. ஸோ வான ஊர்தியை ஓட்டுகிற தமிழனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, வளவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வான ஊர்தியை ஓட்டுகிறவனை தமிழில் நம்ம வந்து வளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ புறநானூற்று காலத்திலே வான ஊர்தி ஓட்டியிருக்காங்க. அந்த வான ஊர்தியை ஓட்டுறவனுக்கு பேர் வந்து வளவன் பேர் வச்சிருக்கிறாங்க. சிலம்பு மணிமேகலையில் வான்வழி பயணங்கள் பற்றிய குறிப்புகளும், சிவக செந்தாமலில் மயிற்பொறி விமானத்தின் செயல்திறனும், கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானமும், பெருங்கதையில் வானூர்தி வடிவமும், அதனை இயக்கும் முறையும் பற்றிய வான் பயண செய்திகள் காணப்படுகின்றன. ரொம்ப முக்கியமான லைன் எல்லாமே. சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் வான்வழி பயணங்கள் பற்றிய செய்தி குறிப்புகள் இருக்குது. கோவலன் கண்ணகி வானத்திலிருந்து வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சிவக சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா மயிற்பொறி விமானத்தினுடைய செயல்திறன் பற்றி சொல்லியிருக்குது. சிவக சிந்தாமணியில் மயிற்பொறி விமானத்தினுடைய செயல்திறன். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் செலுத்திய புட்பக விமானம், கம்பராமாயணத்தில் ராவணன் வந்து புட்பக விமானம் வச்சிருந்தார் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. பெருங்கதையில் வானூர்தி வடிவம் பற்றி சொல்லியிருக்காங்க. பெருங்கதையில் வானூர்தி வடிவம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் நிலத்தையும் கடலையும் மட்டும் இல்லாமல் நீல வானத்தையும் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஸ்கூல் ஓல்டு புக்கு, அதில் வந்து கோடிட்டிடம் கொடுத்துருக்குறாங்க. தமிழரின் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது டேஷ் உலகம் டேஸ் ஆனது என தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் குறள். வான் வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன், தாமே ஒளிவிடக்கூடியவை டேஸ் எனப்பட்டன. ஸோ அஞ்சு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான் பாருங்கள், நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஆன்சர் அப்படின்றது. அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம், அதை அடைஞ்சு தருவோம். நன்றி.